அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய இந்த உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக சபை ஒழுக்கம் சம்பந்தமான ஒரு சில செய்திகளை சொல்ல விரும்பலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே, நிறைய தடவை இந்த ஹதீஸை நாம் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றோம், யார் சபையினுடைய முன்னால் வந்து அமர்கின்றார்களோ, அருகிலே வருகின்றார்களோ, அல்லாஹு தாலாவும் என்ன செய்கின்றான், அவர்களுக்கு அருகாமையிலே என்ன செய்கின்றான், வருகின்றான் என்பதை போன்ற ஒரு செய்தி வருகின்றது. யார் அந்த சபையின் தூரமாக விலகி இருக்கின்றாரோ, அல்லாஹு தாலாவும் அவரை விட்டு தூரமாகி விடுகின்றான் என்ற ஒரு செய்தியை பார்க்கின்றோம். யார் இதுபோன்ற கல்வி சபைகளை புறக்கணிக்கின்றார்களோ, அவர்களை அல்லாஹு தாலாவும் என்ன செய்கின்றான், புறக்கணித்து விடுகின்றான். அதனால் ஆரம்பமாக இந்த சபை ஒழுங்கை பேணுமாறு உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய இந்த வாராந்திர பயான் நிகழ்ச்சியில் இதற்கு முந்தைய வாரங்களில் மறுமை நாளினுடைய அடையாளங்கள் சம்பந்தமான சில செய்திகளை தொடர்ச்சியாக நாம் அறிந்து வந்தோம். இன்றைய வகுப்பில் நாம் அறிய இருக்கக்கூடிய ஒரு செய்தி, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவதும் அவர்களுடைய அங்கு அடையாளங்களும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும்போது நடைபெறுகின்ற நிகழ்வுகளும், அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி மரணிப்பார்கள் என்பது சம்பந்தமான சில செய்திகளை நாம் அறிய இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் ஏற்கனவே தஜ்ஜாலை பற்றி உங்களுக்கு சொல்லும்போது அந்த வகுப்பிலே கூறியிருந்தோம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் தஜ்ஜாலை கொல்லுவார்கள் என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு நாம் சொல்லியிருந்தோம். இஸ்லாமிய கொள்கையை பொறுத்த மட்டில் அகீதத் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத், அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கவில்லை, அவர்கள் அல்லாஹ்விடம் உயிரோடு தான் இருக்கின்றார்கள். யூதர்களுடைய கொள்கை, நசாராக்களுடைய கொள்கை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பது அவர்களுடைய கொள்கையாக இருக்கின்றது. முஸ்லிம்களுடைய கொள்கை, அவர்கள் மரணிக்கவில்லை என்பதுதான் முஸ்லிம்களுடைய அகீதா மன்ஹஜ் என்பதை நாம் ஆரம்பமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 4வது அத்தியாயத்தினுடைய 157வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வகௌலிஹிம் இன்னா கத்தல்னல் மஸீஹ ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய குமாரர் ஈஸா அவர்களை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாங்கள் கொன்றோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். வமா கத்தலூஹு, அவர்கள் அவரை கொல்லவில்லை. வமா ஸலபூஹு, சிலுவையில் அறையவும் இல்லை. இதிலே சிலர் கருத்து வேறுபாடு கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றார்கள்.
அவர்களுக்கு மத்தியில் தெளிவான இல்ம் இல்லாத காரணத்தினால், கல்வி ஞானம் இல்லாத காரணத்தினால் கருத்து வேறுபாடோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சந்தேகமானவற்றைத்தான் இந்த விஷயத்திலே பின்பற்றுகின்றார்கள். வமா கதலூஹு யகீனா, உறுதியாக அவரை கொல்லவே இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான். பல் ரஃபஅஹுல்லாஹு இலைஹி, அல்லாஹ் அவன் பக்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தி கொண்டான் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று 43வது அத்தியாயத்தினுடைய 61வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வ இன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஅ, அவருடைய அந்த வருகை இருக்கின்றதே அது மறுமை நாளினுடைய அடையாளம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இதே வசனத்தை இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி ஓதி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், வ இன்னஹு லஅலமுல் லிஸ்ஸாஅ. இப்போ குர்ஆனை ஏழு வகையாக என்ன செய்யலாம், ஓதலாம். இந்த ஏழு வகையான கிராத்துகளை இன்றைக்கு சிலர் மறுத்து வருகின்றார்கள். சபா கிராத் என்பது கிடையாது என்று ஒரு கூட்டம் ஏகத்துவத்தின் பெயரில், தௌஹீதின் பெயரில் இருக்கக்கூடிய ஒரு ஜமாஅத் மறுத்து வருகின்றது. ஆனால் ஏழு வகையான கிராத்துகள் இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இந்த வசனத்தை ஓதி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், என்று ஓதினாலும் கருத்து ஒன்றுதான், பொருள் ஒன்றுதான். அந்த கருத்தோ பொருளோ என்ன செய்யாது, மாறுபடாது என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த வசனத்திலே மறுமை நாளனுடைய அடையாளம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்பதை நாம் என்ன செய்ய முடிகின்றது, அறிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, வ இன்ன மின் அஹ்லில் கிதாபி இல்லா லயுமினன்ன பிஹி கபல மௌத்திஹி வ யௌமல் கியாமத்தி யகூனு அலைஹிம் ஷஹீதா என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த அஹ்லு கிதாப் வேதக்காரர்கள் அவர்களை ஈமான் கொள்ளவில்லை, கபல மௌத்திஹி மரணத்திற்கு முன்பாக தவிர. வ யௌமல் கியாமத்தி யகூனு அலைஹிம் ஷஹீதா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுக்கு எதிராக மறுமையிலே சாட்சி சொல்வார்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த வசனத்திலே, இந்த வசனங்களை எல்லாம் படிக்கும் போது நமக்கு தெரிகின்ற ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் கொல்லப்படவில்லை, ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் சிலுவையில் அறையப்படவில்லை, அவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் பக்கம் உயர்த்தி கொண்டான் என்கின்ற ஒரு செய்தி நமக்கு தெரிகின்றது. அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு காதியானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஐசா அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் மரணித்து விட்டதாக என்ன செய்கின்றார்கள், அவர்கள் வாதிடுகின்றார்கள். ஐசா அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய கபரு இலங்கையில் இருப்பதாகவும் என்ன செய்கின்றார்கள், பிரச்சாரம் செய்து வருவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இப்படி இவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு என்ன ஒரு அடிப்படை காரணம் என்று சொன்னால், இப்படி ஈசா அலை இஸ்லாம் அவர்களை மரணிக்க செய்தால்தான் மிர்சா குலாம் அகமது காதியானி என்பவனை இவர்கள் நபியாக என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். நாம் என்ன சொல்கின்றோம், ஐசா அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் வருவார்கள் என்று நாம் நம்பிக்கை கொள்கின்றோம். அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், மிர்சா குலாம் அகமது காதியானி அவர்கள் தான் ஈசா அலை இஸ்லாம் என்று அவர்கள் என்ன செய்கின்றார்கள், நம்பிக்கை கொள்கின்றார்கள். அவ ஈசா அலை இஸ்லாம் அவர்களை மரணிக்க செய்தால்தான் அவர்கள் நம்புகின்ற அந்த மிர்சா குலாம் அகமது காதியானியை நபியாக ஆக்க முடியும். அதனால இப்படி ஒரு தவறான இஸ்லாமிய அகீதாவுக்கு, இஸ்லாமிய கொள்கைக்கு எதிரான ஒரு கருத்தை இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் பரப்பி வருகின்றார்கள். அவர்களை பின்பற்றக்கூடியவர்களும் நிறைய மக்கள் அதிகரித்து கொண்டே வருகின்றார்கள். நாம் ஒரு விஷயத்தை இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். தெளிவாக முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள மார்க்க அறிஞர்களுக்கு, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகின்ற மக்களுக்கு தெளிவாக ஒன்று தெரிகின்றது, ஐசா அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டு விட்டார்கள், அவர்கள் மரணிக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. ஆனால் இந்த காதியானிகள் என்ன பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள், ஈசா அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள், ஐசா அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் வருவதாக அல்லாஹ் சொல்கின்றானே அது இந்த மிர்சா குலாம் அகமது காதியானி, மிர்சா குலாம் அகமது இவர்தான் நபியாக வருவார். அப்போ இந்த விஷயத்தில் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒன்று அடிப்படையாக புரிந்து கொள்ள முடிகின்றது, மார்க்கத்தின் பெயரால் யார் எதை சொன்னாலும், அதை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. தெளிவான ஒரு விஷயத்தை மறுக்கின்றார்கள், ஆனாலும் அவருக்கு பின்னால் என்ன செய்து
அவங்களுக்கு பின்னால் அந்த ஜமாஅத்துக்கு பின்னால ஒரு கூட்டம் செல்கின்றது. அதே போன்றுதான் தெளிவாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை மறுத்தாலும் அப்படிப்பட்ட ஜமாஅத்துக்கு பின்னால செல்லக்கூடிய கூட்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இறங்கி வருவார்கள், அவர்கள் இறங்கி வரக்கூடிய இடம் எது என்பதை வர மிக தெளிவாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லி இருக்கின்றார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 7560வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபயன்ஸிலு இன்டல் மனாரத்தில் பைலா, மனாரத்தில் பைலா, அதாவது வெள்ளை நிற அந்த மனாராவிலே அவர்கள் இறங்கி வருவார்கள். இந்த வெள்ளை நிற அந்த மினாரா அது எங்கே இருக்கின்றது என்று சொன்னால், ஷர்கிய திமிஷ்க், திமிஷ்குக்கு அருகிலே, அதாவது திமிஷ்கினுடைய அந்த ஷர்கு பகுதியில் இருக்கின்றது. பைன மஹ்ரூதத்தைனி வாலி அன் கஃபைஹி அலா அஜ்னஹத்தி மலக்கையின், இரண்டு மலக்குமார்களுடைய இறக்கையில் கை வைத்தவராக ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வார்கள், இறங்கி வருவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இங்கே கூகுளில் போய் மனாரத்துல் பைலா என்று அடித்தீர்கள் என்று சொன்னால், திமிஷ்கில் இருக்கக்கூடிய, சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலை என்ன செய்யலாம், பார்க்கலாம். நாம் பார்க்கின்ற இந்த பள்ளிவாசலாகவும் இருக்கலாம், அல்லது மனாரத்துல் பைலா என்பது இனிமேல் ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும்போது கட்டப்படக்கூடிய ஒரு மினாராவாகவும் என்ன செய்யலாம், இருக்கலாம். அல்லாஹு ஆலம், சரியா? அப்போ அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இரண்டு மலக்குமார்களுடைய இறக்கைகளில் கை வைத்தவராக ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். இதா தஅதா ரஸஹு கதர இதா ரஃஅஹு தஹதர மின்ஹு ஜுமானுன் கல்லுலுஇ. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்கள் இப்படி இறங்கும் போது அவர்கள் தலையை தாழ்த்தியவராக இறங்குவார்கள். தலையை தாழ்த்தும் போது அவர்களுடைய அந்த தலைமுடியிலிருந்து தண்ணீர் சொட்டுக்கள் விழுந்து கொண்டிருக்கும். அவர் தலையை உயர்த்தும் போது, வைதா ரஃஅஹு, தலையை உயர்த்தும் போது தஹதர மின்ஹு ஜுமானுன் கல்லுலுஇ, முத்துக்களை போன்று அது விழும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, அவர் எப்படி இருப்பார், ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க, இயேசுநாதர் என்று ஒரு படத்தை வரைந்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்தான் ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இது ஒரு கற்பனை பாத்திரம், ஒரு கற்பனையாக என்ன செய்கிறாங்க, இயேசுநாதர் என்று ஒரு உருவப்படத்தை என்ன செய்கின்றார்கள், வரைந்து வைத்திருக்கின்றார்கள். முஸ்லீம்கள் நிறைய மக்கள் எப்படி நம்புகின்றார்கள் என்று சொன்னார், இவர்தான் ஈஸா அலை இஸ்லாம் அவர்களாக இருக்கக்கூடும் என்றும் என்ன செய்கின்றார்கள், நம்புகின்றார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. ஈஸா அலை இஸ்லாம் அவர்களுடைய எந்த நபியினுடைய உருவப்படமும் என்ன செய்ய முடியாது, வரைய முடியாது. எந்த நபியினுடைய உருவப்படம், அந்த நபி இப்படித்தான் இருப்பார் என்று யாராலும் வரைய முடியாது. யாரை தவிர, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் நேரடியாக பார்க்குறாங்க, ஆனாலும் அவர்களும் கூட என்ன செய்யவில்லை, அந்த உருவத்தை வரையவில்லை. இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்போ அவர் எப்படி இருப்பார், ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மறுமை நாளின் அடையாளமாக வருகின்ற ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லைஸ பைனி வ பைனஹு நபியுன், அவருக்கும் எனக்கும் மத்தியில் இடைப்பட்ட காலத்தில் எந்த ஒரு நபியும் இருக்க மாட்டார்கள். யாராவது ஒருவன் தன்னை நபி என்று வாதிட்டால் அவன் பொய்யன் என்பதற்கு இது மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைஸ பைனி வ பைனஹு நபியுன், அவருக்கும் எனக்கும் மத்தியில் எந்த ஒரு நபியும் இருக்க மாட்டார்கள். வ இன்னஹு நாசிலுன் ஃபைதா ரஐதுமூஹு ஃஃஅரிஃபூஹு ரஜுலுன் மர்பூஉன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் இறங்கி வரும்போது, இதா ரஐதுமூஹு, அவரை நீங்கள் பார்த்தால், ஃஃஅரிஃபூஹு, அவரை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், ரஜுலுன் மர்பூஉன், ஒரு ஒத்த ஆளாக இருப்பார். நம்ம யாராவது ஒரு ஆளை வாட்ட சாட்டமான ஒரு ஆளை பார்த்தா என்ன செய்வோம், நல்ல ஒத்த ஆளாக இருக்கிறாருன்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரி அவர் ஒரு ஒத்த ஆளாக என்ன செய்வார், இருப்பார். அடுத்து சொல்றாங்க, இலல் ஹும்ரதி வல் பைலா வல் பயாதி, அதாவது ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெண்மையாகவும் சிகப்பாகவும் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அடுத்து அவர்களுடைய தன்மைகளாக வருகின்றது, அவருடைய தலையிலிருந்து தண்ணீர் சொட்டுக்கள் விழுந்து கொண்டிருக்கும் என்று ஹதீஸிலே வருகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வரக்கூடிய அந்த காலகட்டம் எப்படி இருக்கும், ஏற்கனவே நாம் சொன்ன சில செய்திகள் நினைவூட்டலுக்காக,
தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலே மக்கள் எல்லாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் போது யாராவது இதற்கு ஒரு விடுதலையாக இருக்க மாட்டார்களா என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தான் ஐசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். இப்படி வரும்போது முஸ்லிம்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த தஜ்ஜாலோடு போரிடுவதற்கு சஃபுகளை அணிவைத்து ஃபஜ்ருனுடைய நேரத்திலே அவர்கள் தயாராக இருப்பார்கள். முஸ்லிம்கள் எல்லாம் ஃபஜ்ருடைய நேரத்திலே தயாராக இருப்பார்கள். அந்த நேரத்தில் தான் ஐசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இறங்குகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வ இமாமுஹும் ரஜுலும் ஸாலிஹும் ஃபபைனமா இமாமுஹும் கத் தக்தம யுஸல்லி பிஹும் அஸ்ஸுபஹ் இதா நஸல அலைஹிம் ஐசா இப்னு மரியம். அதாவது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், மஹ்தி அவர்கள் மக்களுக்கு இமாமத்து நிற்பதற்காக தயாராகும் போது ஐசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் இறங்கி வருகின்றார்கள். இப்படி இறங்கி வரும்போது ஃபரஜா தாலிகல் இமாம் யன்குசு யம்ஷி அல் கஹ்கரா லியதக்தம ஐசா, அந்த மஹதி அவர்கள் என்ன செய்வார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முற்படுத்துவார்கள். நீங்க மக்களுக்கு தொலைவீங்க என்று அவர் முற்படுத்துவார். இப்படி முற்படுத்தின உடனேயே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், அதாவது அவர்கள் சொல்வார்கள், ஃபஸல்லி ஃபைன்னஹா லக உகீமத், நீங்கள் தொலைவீங்கள், உங்களுக்காகத்தான் இக்காமத் சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால நீங்களே மக்களுக்கு தொலைவீங்கள். ஃபயுஸல்லி பிஹிம் இமாமுஹும் ஃபைதா இன்ஸரஃப கால ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஹதிக்கு பின்னால் நின்று அவர்கள் என்ன செய்வார்கள்? ஃபஜ்ருடைய தொழுகை தொழுவார்கள். தொழுது விட்டு சொல்வார்கள், வாசலை திறையுங்கள் என்று சொல்வார்கள். அப்படி வாசல் திறக்கப்படும். அப்படி திறக்கப்பட்டவுடன் அங்கே தஜ்ஜாலை என்ன செய்வார்கள்? பார்ப்பார்கள். தஜ்ஜாலோடு 70,000 யூதர்கள், நாம் ஏற்கனவே சொன்ன ஒரு செய்தி இதோடு தொடர்புபடுத்தி வருவதாக இருக்கின்ற காரணத்தினால் நினைவுபடுத்துகின்றோம். 70,000 யூதர்கள் அவர்கள் வாளோடு என்ன செய்வார்கள்? போருக்கு தயாராக இருப்பார்கள். போருக்கு வாளோடு அவர்கள் தயாராக இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அல் மஹ்தியுல்லதி என்ஸிலு அலைஹி ஈசா இப்னு மரியம், மஹ்தி அவர்கள் இருக்கும் போதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வார்கள்? வருவார்கள் என்று சொல்கின்றார்கள். வயுசல்லி கல்ஃபஹு ஈசா அலைஹிஸ்ஸலாம், அந்த மஹதிக்கு பின்னால் இருந்துதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுவார்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும்போது அவர் நபியாக வருவாரா அல்லது ஒரு மனிதராக வருவாரா என்று சொன்னால் அவர் மனிதராகத்தான் வருவார். சரியா? ஒரு நபியாக அவர் என்ன செய்ய மாட்டார்? வரமாட்டார். நபியாக வரமாட்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா புதிய ஒரு மார்க்கத்தை என்ன செய்ய மாட்டான்? கொடுக்க மாட்டான். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றித்தான் என்ன செய்வார்கள்? ஆட்சி நடத்துவார்கள். இந்த குர்ஆன் அடிப்படையில், ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் என்ன செய்வார்கள்? ஆட்சி செய்வார்கள். புதிய ஒரு மார்க்கத்தை என்ன செய்ய மாட்டார்கள்? கொண்டு வர மாட்டார்கள். அதே போன்று அவர்களுக்கு ஏற்கனவே இறக்கப்பட்ட இஞ்சில், அதன் அடிப்படையிலும் ஆட்சி செய்ய மாட்டார்கள். காரணம், இஞ்சில் என்பது அது கையாடல் செய்யப்பட்டு பல்வேறு விதமான முரண்பாடுகள் எல்லாம் இருக்கின்றது. அப்போ குர்ஆன் அடிப்படையில், சுன்னாவின் அடிப்படையில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வரும்போது ஆட்சி செய்வார்கள் என்பதை குர்ஆன் ஹதீஸிலிருந்து நம்மால் என்ன செய்ய முடிகின்றது? விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த செய்தி முஸ்லீமில் 411 செய்தியாக இடம்பெறுகின்றது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், கைஃப அன்தும் இதா நஸல ஃபீக்கும் ஈசா இப்னு மரியம் ஃபஅம்மக்கும் மின்கும். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் இறங்கி வரும்போது அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபஅம்மக்கும் பிகிதாபி ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பனுடைய கிதாபை கொண்டுதான், வேதத்தை கொண்டுதான் அவர்கள் என்ன செய்வார்கள்? உங்களுக்கு மத்தியில் அவர் தலைவராக ஆட்சி நடத்துவார்கள் என்பதை போன்று, தஆலா சுன்னத்தி நபிக்கும், உங்களுடைய நபியினுடைய சுன்னத்தை கொண்டுதான் அவர் ஆட்சி செய்வார். அப்ப அல்லாஹுடைய வேதத்தை கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை கொண்டும் தான் ஆட்சி செய்வார் என்ற இந்த செய்தி முஸ்லிம்ல 411 செய்தியாக இடம்பெறுகின்றது. அதே போன்ற கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பேச்சுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும்போது கூட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அவர்கள் பின்பற்றுவார்கள் என்று குர்ஆன்ல மிக தெளிவாக அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? 3 81 வசனத்தில் என்ன செய்கின்றான்? சொல்லி காட்டுகின்றான். وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ அதாவது நபிமார்களிடம் இருந்து நாம் வந்து என்ன செய்தோம்? உடன்படிக்கையை எடுத்துக்கொண்ட போது, லம்மா ஆதைத்துக்கும் மின் கிதாபி வஹிக்மத்தின்
ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرنه. الله تعالى சொல்லி காட்டுகின்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அதாவது நீங்கள் நினைவு கூறுங்கள், அல்லாஹு தஆலா இதற்கு முன்னால் உள்ள நபிமார்களிடமிருந்து அவன் உறுதிமொழி வாங்கிய போது நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றேன், பின்னர் உங்களிடம் இருக்கக்கூடிய இந்த வேதத்தை மெய்ப்பிக்கக்கூடிய உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதர் உங்களுக்கு மத்தியிலே அவர் வருவார், நீங்கள் அவர் மீது திடமாக ஈமான் கொண்டு அவருக்கு உறுதியாக உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நபிமார்களிடத்தில் எடுக்கப்பட்ட வாக்குறுதியை என்ன செய்கின்றான், நினைவுபடுத்தி காட்டுகின்றான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும்போது அவர்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றித்தான் வருவார்கள், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றித்தான் ஆட்சி நடத்துவார்கள், புதிய ஒரு வழிமுறையை கொண்டு வர மாட்டார்கள் என்பதை நாம் செய்ய வேண்டும், முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக சொல்லுகின்ற ஒரு செய்தி இப்னு மாஜால 4215வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. ஃபைதன் சரஃப கால ஐசா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் இஃப்தஹுல் பாப, அதாவது ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது முடித்தவுடன் சொல்லுவார்கள், வாசலை நீங்கள் திறையுங்கள், ஃபயுஃப்தஹு அவருக்காக அந்த வாசல் திறக்கப்படும், وَوَرَاءَهُ الدَّجَّالُ مَعَهُ 70,000 يَهُودِيِّينَ 70,000 யூதர்களை அவர்கள் என்ன செய்வார்கள், பார்ப்பார்கள், ஒவ்வொரு யூதர்களுடைய கையிலும் வாள்கள் இருக்கும், فَإِذَا نَظَرَ إِلَيْهِ الدَّجَّالُ دَجَّال ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்க்கும்போது அவன் எப்படி ஆகி விடுவான் தெரியுமா, தாப கமா யதுபுல் மில்ஹு ஃபில் மாஇ, தண்ணீரிலே உப்பை போட்டால் எப்படி கரைந்து விடும் அந்த மாதிரி அவன் உருக ஆரம்பித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஐசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மூச்சு காற்று இருக்கின்றது பாருங்கள், அந்த மூச்சு காற்றுக்கும் ஒரு பவர் இருக்கின்றது, அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் அந்த மூச்சு காற்றுக்கு என்ன செய்வான், ஒரு பவரை ஒரு சக்தியை கொடுப்பான். இதுவும் ஹதீஸ்ல சஹி முஸ்லிம்ல 7560வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபலா யஹில்லு லிகாஃபிரின் யஜிது ரீஹ நஃப்ஸி நஃபஸிஹி இல்லா மாத வ நஃபஸுஹு யன்தஹி ஹைது யன்தஹி தர்ஃபுஹு ஃபயத்லுபுஹு ஹத்தா யுத்ரிகஹு பிபாபி லுத்தின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது காஃபிர்கள் மீது அவர்களுடைய மூச்சு காற்று பட்டுவிட்டது என்று சொன்னால் காஃபிர்கள் என்ன செய்வார்கள், அவர்களுடைய கதையெல்லாம் அப்படியே முடிந்துவிடும், அவர்கள் இல்லா மாத்த அவர்கள் மரணித்து விடுவார்கள், ஆனால் முஸ்லிம்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இன்னும் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள், ஹத்தா யுதுரிகஹு பிபாபி லுத்தின், அதாவது பாபு லுத் என்கின்ற அந்த பகுதியில் வைத்துத்தான் ஐசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொல்லுவார்கள், சும்மா யஅதி ஈஸா இப்னு மரியம், பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற இந்த செய்தி சஹி முஸ்லிம்ல 7560வது செய்தியாக இடம்பெறுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ தஜ்ஜால் எந்த இடத்தில் கொலை செய்யப்படுவான், லுத் பாபு லுத் என்கின்ற அந்த பகுதியில் கொலை செய்யப்படுவான். இந்த ஒரு செய்தியை பார்க்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி வருகின்றது. என்ன அப்படின்னா, நாம் ஏற்கனவே உங்களுக்கு தஜ்ஜாலை பற்றி சொல்லும்போது அவன் மனிதனா இல்லையா, மனிதனா இல்லையா, மனிதன். எப்படி சதைகளையும் இரத்தங்களையும் உடைய ஒரு மனிதன் இருக்கின்றானோ அதே போன்று அவனும் சதைகளையும் இரத்தங்களையும் உடைய மனிதனாகத்தான் இருப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கும் போதே அவன் உருக ஆரம்பித்து விடுவான், அவர்களுடைய மூச்சு காற்றிலேயே அவனை அழித்து விட முடியும். ஆனாலும் அல்லாஹுடைய ஏற்பாடு எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஹதீஸில் இடம்பெறுகின்ற வாசகத்தை பாருங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபலவு தரக்கஹு லந்தாப ஹத்தா யஹலிக, அதாவது அப்படியே விட்டு வைத்திருந்தாலும் கூட அந்த மூச்சு காற்றிலேயே அவன் கரைந்து விடுவான், அழிந்து விடுவான். ஆனாலும் வலாக்கின் யக்துலுஹுல்லாஹு பியதிஹி, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கையின் மூலமாகத்தான் அந்த தஜ்ஜாலை கொல்ல வேண்டும் என்பது அல்லாஹுடைய நாட்டமாக இருக்கின்றது, அல்லாஹுடைய ஏற்பாடாக இருக்கின்றது. ஃபயுரியஹும் தமுஹு ஃபி ஹர்பத்திஹி, அந்த ஆயுதத்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தால் தஜ்ஜாலை கொன்றுவிட்டு அதிலே படிந்திருக்கக்கூடிய இரத்தத்தை என்ன செய்வார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் காட்டுவார்கள், தஜ்ஜாலினுடைய இரத்தம் அவன் கொல்லப்பட்டு விட்டான் என்பதை உறுதிப்படுத்துவார்கள் என்று நாம் என்ன செய்கின்றோம், ஹதீஸிலே பார்க்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த உலகத்திலே இறங்கி
என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்வார்கள் என்பதை என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த செய்தி புகாரியில 3448 செய்தியாக என்ன செய்கின்றது, இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மரியமுடைய மகன் ஐசா அவர்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுக்கு மத்தியில் அவர்கள் என்ன செய்வார்கள், இறங்குவார்கள். இறங்கி ஹக்கமா அதுலா, நீதமான ஒரு ஆட்சியை என்ன செய்வார்கள், நிலைநாட்டுவார்கள். அப்ப இந்த உலகத்துல அதுவரைக்கும் நீதமான ஒரு ஆட்சியை இந்த சமுதாயம் பார்க்கவே முடியாது. உலகத்துல நாம ஆட்சிக்காக அதிகாரத்திற்காக என்னதான் பாடுபட்டாலும் ஐசா அலை இஸ்லாம் அவர்கள் ஆட்சி செய்கின்ற ஒரு ஆட்சியை போன்று என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் என்ன செய்கின்றோம், விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அப்ப இஸ்லாமிய ஆட்சி ஒன்று வரும் என்று சொன்னால் அது எப்பதான் வரும், எப்போ வரும், கியாமத்து நாள்ல, மறுமை நாளில் தான் என்ன செய்யும், அந்த மறுமை நாளுடைய அடையாளமாகத்தான் இருக்கும். ஐசா அலை இஸ்லாம் அவர்கள் தான் சரியான முறையில், நீதமான முறையில் ஒரு ஆட்சி என்ன செய்வார்கள், செய்வார்கள். சிலுவைகளை அவர்கள் என்ன செய்வார்கள், உடை தெரிவார்கள் என்று ஹதீஸில் வருகின்றது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இதுதான் கடவுள் என்று சிலுவையை வணங்குகின்றார்களா இல்லையா, அந்த சிலுவைகளை ஐசா அலை இஸ்லாம் அவர்கள் உடைப்பார்கள். பன்றிகளை ஈசா அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொல்லுவார்கள். ஜிஸ்யா வரியை அகற்றுவார்கள். ஜிஸ்யா வரியை அகற்றுவார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய ஆட்சியில ஜிஸ்யா, அதாவது முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் எந்த வரியும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் காஃபிர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஜிஸ்யா வரியை என்ன செய்ய வேண்டும், கட்ட வேண்டும். ஆனால் ஈசா அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும்போது ரெண்டே ஒரு நிலை தான் இருக்கும், ஒன்று முஸ்லீமாக ஆக வேண்டும், இல்லை என்றால் கத்ல், என்னதான் அவன் கொல்லப்பட்டு விடுவான். அப்போது ஜிஸ்யா வரி கட்டிக்கிட்டு இருக்க முடியாது, சரியா? அப்ப இதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்து ஒயஃபீல் அல் மால் ஹத்தா லா யக்பலுஹு அஹதுன், செல்வம் அதிகமாக பெருகும், யாரும் அந்த செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்கு வாங்குவதற்கு இருக்க மாட்டார்கள். ஹத்தா தகூன சஜதத்துல் வாஹிதத்து கைரம் மின துன்யா வமா ஃபீஹா, அந்த நேரத்திலே ஒரு மனிதன் செய்கின்ற சஜதா இருக்கின்றது பாருங்கள், அது இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட மிக சிறந்ததாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஏன்னா மனிதன் இதுதான் வாழ்க்கை என்பதை அந்த கட்டத்திலே உணர்ந்து விடுவான், இதுதான் வாழ்க்கை, உலகம் அழிய போகின்றது, ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் வந்து விட்டார்கள், இந்த செல்வத்தின் மூலமாக நமக்கு எந்த விதமான பலனும் ஏற்பட போவதில்லை, இதையெல்லாம் மனிதன் அந்த நேரத்தில் என்ன செய்வான், உணர்ந்து கொள்வான். இப்படி உணர்ந்து கொள்ளும் போது இபாதத்தில் தான் அவனுக்கு கூடுதலான ஆர்வங்கள் ஏற்படும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நேரத்திலே ஒருவன் செய்கின்ற சஜதா இருக்கின்றதே அது இந்த உலகமும் இந்த உலகம் முழுவதை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்வார்கள், யாருக்காவது தெரியுமா எத்தனை ஆண்டுகள், 40 வருடங்கள். மாஷாஅல்லாஹ், 40, ஏன்னா தஜ்ஜாலுடைய சம்பவத்தில் இந்த செய்தி என்ன செஞ்சிருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். 40 வருடங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த உலகத்திலே வாழ்வார்கள். தஜ்ஜால் எத்தனை வருடங்கள் வாழ்வான், 40 வருடங்கள், சரியா? அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 40 வருடங்கள் என்ன செய்வார்கள், வாழ்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வயுஹுலிக்கல்லாஹு ஃபீ ஜமானிஹில் மிலல் குல்லஹா, இந்த உலகத்தில் அப்போது என்னென்ன மார்க்கங்கள், வழிமுறைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் இதெல்லாம் இருக்கின்றதோ எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா அழித்து விடுவான். இல்லல் இஸ்லாம், அப்போ உலகத்தில் முஸ்லீம் இஸ்லாம் மட்டும்தான் என்ன செய்யும், இருக்கும். இன்றைக்கு நாம் அதுக்காகத்தானே அதை போராடுறோம், அதுதானே நம்முடைய எண்ணமாக இருக்கின்றது, அதுதானே நம்முடைய ஆசையாக இருக்கின்றது, இஸ்லாம் மேலோங்க வேண்டும். லியுலிஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, அனைத்து மதங்களை விட மார்க்கங்களை விட இஸ்லாம் மேலோங்க வேண்டும், மேலோங்கி இருக்க வேண்டும், இதான் நம்முடைய எல்லோருடைய எண்ணம் இல்லையா. முஸ்லீம்கள் வெற்றி பெற வேண்டும், இஸ்லாம் வெற்றி பெற வேண்டும், அதான் நம்முடைய எண்ணம். இந்த ஆசை எப்போது நமக்கு நிறைவேறும் என்று சொன்னால், ஈசா அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்தில் வருவாங்க பாருங்க, அப்போது நிறைவேறும். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹுத்தாலா அந்த காலகட்டத்தில் எத்துணை மார்க்கங்கள் இருந்தாலும், எத்துணை மதங்கள் இருந்தாலும் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விடுவான். இல்லல் இஸ்லாம், இஸ்லாத்தை தவிர.
அடுத்து சொல்றாங்க, வயுஹலிகுல் மசீஹு தஜ்ஜால், தஜ்ஜால ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு விடுவார்கள். ஃபயம்சுக்கு ஃபில் அர் ஃபயம்குசு ஃபில் அர்லி 40 சனா, 40 வருடங்கள் இந்த உலகத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்வார்கள். சும்மா யுதவஃபா, பிறகு மரணித்து விடுவார்கள். ஃபயுஸல்லி அலைஹில் முஸ்லிமூன், முஸ்லிம்கள் அவர்களுக்கு தொழுகை நடத்துவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை சம்பந்தமான முக்கியமான சில செய்திகள். அதே போன்று இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, இது முஸ்லீம்ல 3089 செய்தியாக இடம்பெறுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மரணத்திற்கு முன்பாக என்ன செய்வார்கள், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுவார்கள் என்று ஒரு செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அந்த வணக்க வழிபாடுகளை பொறு தொழுகை ஹஜ்ஜு இதெல்லாம் எல்லா நபிமார்களுடைய காலகட்டத்திலும் என்ன செய்திருக்கின்றது, இருந்திருக்கின்றது. அந்த தொழுகையினுடைய முறைகள் வேண்டுமானால் வித்தியாசப்படலாமே தவிர எல்லா வழிபாடுகளும் நபிமார்கள் எல்லாரும் இந்த வழிபாடுகளை தொழுகையையும் ஹஜ்ஜையும் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை வேறு சில ரிவாயத்துகளின் மூலமாக ஹதீஸின் மூலமாக நாம் என்ன செய்கின்றோம், தெரிந்து கொள்கின்றோம். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்வார்களாம், ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, ல யுஹில்லன்ன இப்னு மரியம் பி ஹஜ்ஜிர் ரௌஹா, ஹஜ்ஜிர் ரௌஹா என்கின்ற அந்த இடத்திலே ஹஜ்ஜு செய்யக்கூடியவராக அல்லது உம்ரா செய்யக்கூடியவராக அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லது இரண்டையும் செய்யக்கூடியவராக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜு செய்வதற்காக புறப்படக்கூடிய இடத்தினுடைய பெயர் என்ன, அந்த பெயர் என்ன என்பதை ஹதீஸிலே பார்க்கின்றோம். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை சம்பந்தமாக மறுமை நாளுடைய மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவது. அது சம்பந்தமான முக்கியமான ஒரு சில செய்திகளை நாம் என்ன செய்கின்றோம், தெரிந்து கொள்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய அடையாளங்களாக இன்னும் சொல்கின்றார்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் எல்லாம் மரணித்து விடுவார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் எல்லோரும் மரணித்து விடுவார்கள். சில பேர் வந்து யதார்த்தமாக பேசும்போதே கேட்பாங்க, சரியா, ரொம்ப சேட்டை செய்யக்கூடிய, அநியாயங்கள் அக்கிரங்கள் செய்யக்கூடிய, அட்டூழியங்களை புரியக்கூடிய அந்த மனிதர்களை பார்க்கும்போது அல்லது அந்த மனிதர்களை நினைக்கும் போது சொல்லுவார்கள், இவனுக்கெல்லாம் சாவே வராதா அப்படின்னு சொல்லுவாங்க, இவனுக்கெல்லாம் சாவே வராதா அப்படின்னு. அந்த மாதிரி உலகத்தில் அந்த மறுமை நாளுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நல்ல மனிதர்கள் எல்லோரும் என்ன செய்வார்கள், மரணித்து விடுவார்கள், கெட்ட மனிதர்களாக இருப்பார்கள். உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அநியாயங்கள் புரியக்கூடிய, அட்டூழியங்கள் புரியக்கூடிய கெட்ட மனிதர்களாகவே இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த செய்தி முஸ்லீம்ல 5066 செய்தியாக இடம்பெறுகின்றது. லா தகூமு ஸஆ, மறுமை நாள் என்பது வராது, இல்லா அலா ஷிராரில் ஹல்க், அதாவது மக்களிலே மிக மோசமான மக்களிடத்தில் தான் இந்த மறுமை நாள் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ஹுதைஃபத்துல் யமான் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜால 4185 செய்தியாக இடம்பெறுகின்றது. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எதுருசுல் இஸ்லாம் கமா எதுருசு வஷ்யுன் அஸ்ஸௌபி, அதாவது ஆடையில் எப்படி அழுக்குகள் செல்லுகின்றதோ அதே போன்று இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடம் இருந்து செல்ல ஆரம்பித்து விடும். மக்கள்கிட்ட முஸ்லீம்களாக இருப்பார்கள், ஆனால் இஸ்லாத்தை அவர்களிடத்தில் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இன்றைக்கி நிறைய பார்க்குறோம், ரேஷன் கார்டில் முஸ்லீமாக இருப்பாங்க, பாஸ்போர்ட்டில் முஸ்லீமாக இருப்பாங்க, ஆனால் வாழ்க்கையில் முஸ்லீமாக இருக்க மாட்டார்கள். குர்ஆன் ஓதுவதற்கு தெரியாது, தொழுவதற்கு தெரியாது, துவா செய்ய தெரியாது, திக்ரு செய்ய தெரியாது, ஹஜ் செய்ய தெரியாது, நோன்பு பிடிக்க தெரியாது, நோன்பினுடைய சட்ட திட்டங்களை தெரியாமல் இருப்பார்கள். மார்க்கத்தை பற்றியுள்ள எந்த அறிவும் இல்லாமல் இருப்பார்கள். மார்க்கத்தை பற்றிய எந்த அறிவும் இல்லாமல் இருக்கின்ற நிறைய முஸ்லிம்களை இன்றைக்கு என்ன செய்கின்றோம், உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கின்றதே, இது மறுமை நாளுடைய அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது எப்படி ஆடையில் இருந்து அழுக்கு செல்வதை போன்று முஸ்லீம்களிடமிருந்து இஸ்லாம் சென்று கொண்டே இருக்கும், இஸ்லாம் சென்று விடும் என்று சொல்கின்றார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஹத்தாலா யுதுரா மாசியாமுன், ஒரு மனிதனுக்கு நோன்பு என்றால் என்ன என்று தெரியாது, நோன்புனா என்ன என்று தெரியாது, நோன்புடைய சட்டத்திட்டங்கள் தெரியாது, அதனுடைய அஹ்காம்கள் தெரியாது, ஷுரூத்துகள் தெரியாது, அதே போன்று எது கூடும் நோன்பில் எது கூடாது ஒன்றும் தெரியாது.
நோன்பு என்றால் என்ன என்று தெரியாது. ஒலா சலாத்துன், தொழுகை என்றால் என்ன என்று தெரியாது. தொழுகை எப்படி தொழ வேண்டும், எத்தனை வக்து தொழுகை உண்டு, தொழுகையினுடைய சுரூத்துகள் என்ன, தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, தொழுகையினுடைய ருக்குன்கள் அருக்கான்கள் என்ன, எதுவுமே தெரியாது. ஒலா சலாத்துன், தொழுகை என்பது தெரியாது. ஒலா நுசுக்குன், அறுத்து பலியிடுதல், குர்மானி கொடுப்பது, அதனுடைய சட்டதிட்டங்களை பற்றி எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. ஒலா சதகத்துன், தர்மம் செய்வதை பற்றிய எந்த ஒரு அறிவும் இருக்காது. தர்மம் செய்வது என்று சொன்னால் அதாவது ஜகாத்தாக இருக்கலாம், தர்மமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தர்மம் செய்வதை பற்றிய நாலேஜ், அறிவு என்பது மக்களிடத்தில் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நோக்கித்தான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் சென்று கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இஸ்லாமிய சமுதாயம் அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. அப்ப ஜக்காத்தினுடைய சட்டதிட்டங்கள், தர்மத்தை பற்றிய எந்த அறிவும் இருக்காது. அதே போன்று சொல்கின்றார்கள், ولا يسرى على كتاب الله عز وجل في ليله فلا يبقى في الارض منه ايه. இந்த பூமியில அல்லாஹ்வுடைய வசனங்கள் எதுவுமே இருக்காது. அல்லாஹ் تعالی அப்படிப்பட்ட ஒரு காலத்தை சந்திப்பதற்கு முன்பாக நம் எல்லோரையும் மரணிக்க செய்து விட வேண்டும். அப்படி ஒரு மோசமான காலகட்டம் உலகத்திலே அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து எந்த ஒரு வசனமும் இருக்காது. وتبقى طوائف من الناس, மக்களிலே சிலர் இருப்பார்கள், الشيوخ الكبير, பெரிய ஷேகுமார்களாக இருப்பார்கள், பெரிய ஷேகுமார்களாக இருப்பார்கள், வயதானவர்களாக இருப்பார்கள், வல் அஜூஸ், ரொம்ப இயலாதவர்களாக இருப்பார்கள். எக்குலூன், அவர்கள் சொல்வார்கள், அதிரக்னா ஆபா அனா அலா ஹாதிஹில் கலிமா, எங்களுடைய முன்னோர்களிடமிருந்து இந்த ஒரு வார்த்தையை தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம், இது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் என்று சொல்வார்கள். என்ன, லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா என்பதை மட்டும்தான் எங்களுடைய முன்னோர்களிடமிருந்து நாங்கள் படித்துக்கொண்டோம், தெரிந்து கொண்டோம், இதை தவிர ஒண்ணுமே தெரியாது. இன்றைக்கு முஸ்லிம்களில் நிறைய மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருளை கூட அறியாமல் இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சில இடங்களிலே நாம் தனிப்பட்ட முறையிலே சந்தித்து அவர்களோடு உரையாடும் போது அடிப்படையான விஷயத்தை கேட்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருளை தெரியாத நிறைய முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். அதனுடைய நிபந்தனைகளை தெரியாதவர்கள் இருக்கின்றார்கள். அந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை முறிக்கக்கூடிய காரியங்களை தெரியாதவர்கள் இருக்கின்றார்கள். அடிப்படை, மார்க்கத்தின் அடிப்படை, இதன் மூலமாகத்தான் ஒருவனுடைய சொர்க்கமும் நரகமும் தீர்மானிக்கப்படுகின்றது. அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அது கூட வெறும் வார்த்தை அளவில் தான் தெரியும், அதனுடைய சுருத்துகளோ அதை முறிக்கக்கூடிய காரியங்களோ எதுவும் தெரியாது. சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபனஹ்னு நகூலுஹா, அவர்கள் வந்து இதைத்தான் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க, இதை தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. இதை நாம், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெறும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற இந்த செய்தி முஸ்லிம்ல 327வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ யபஸு ரீஹம் மினல் யமன், யமனிலிருந்து அல்லாஹு தஆலா ஒரு காற்றை என்ன செய்வான், அனுப்புவான். எங்கிருந்து, எங்கிருந்து, யமனிலிருந்து அல்லாஹு தஆலா ஒரு காற்றை என்ன செய்வான், அனுப்புவான். இந்த காற்று எப்படி இருக்கும் என்று சொன்னால், அல் யன மினல் ஹரீரி, பட்டு இருக்கா இல்லையா, பட்டு, சில பட்டு போன்ற அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, இந்த பட்டை விட மென்மையான காற்றாக இருக்கும். ஃபலா தத்உ அஹதன் ஃபி கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் ஈமானின் இல்லா கபலத்துஹு, யாருடைய உள்ளத்திலே கடுகளவு ஈமான் இருக்கின்றதோ, யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கின்றதோ அவர்களை எல்லாம் இந்த காற்று என்ன செய்யும், அவர்களை மரணிக்க செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினுடைய அடையாளமாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஃபலா தத்உ அஹதன் ஃபி கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் ஈமானின், ஈமானுடைய கடுகளவு ஈமான் யாருடைய உள்ளத்தில் எல்லாம் இருக்கின்றதோ அவர்கள் மீது இந்த பட்டு போன்ற காற்று அடிக்கும். யமனிலிருந்து இந்த காற்று அடிக்கும் போது அவர்களெல்லாம் மரணித்து விடுவார்கள். அப்போ ஈமான் உள்ள மரணம், மக்கள்லாம் என்ன செஞ்சிருவாங்க, மரணித்து விடுவார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற இந்த செய்தி முஸ்லிமில் 5066வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மறுமை நாளுடைய அடையாளமாக, லா தஸாலு இஸாபத்தும் மின் உம்மத்தி, என்னுடைய சமூகத்திலே ஒரு சாரார் இருந்து கொண்டே இருப்பார்கள், யுகாத்திலூன அலா அம்ரில்லாஹ், அல்லாஹுடைய சத்தியத்தை மேலோங்குவதற்காக அவர்கள் கடுமையாக போராடுவார்கள், மிகப்பெரிய எதிர்ப்புகளை எல்லாம் சந்திப்பார்கள், விமர்சனங்களை எல்லாம் எதிர்கொள்வார்கள். அல்லாஹுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக
கடுமையாக அவர்கள் என்ன செய்வார்கள், போராடி கொண்டே இருப்பார்கள். லா யதுருஹும் மன் ஹாலஃபஹும், அதே போன்று வலா மன் ஹதலஹும், அவர்களுக்கு எதிராக யார் எந்த சூழ்ச்சி செய்தாலும், அவர்களுக்கு எதிராக யார் எப்படிப்பட்ட செயல்பாடுகளில் இறங்கினாலும் அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பு கூட ஏற்படாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாளுடைய அடையாளமாக ஒரு கூட்டம் கியாமத் நாள் வரை, மறுமை நாள் வரை அவர்கள் போராடி கொண்டே இருப்பார்கள் சத்தியத்திற்காக. யாரு யாருடைய விமர்சனத்திற்கும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள், யாருடைய விமர்சனத்தையும் அவர்கள் பொருட்டாக கருத மாட்டார்கள். யார் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் அவர்களை எதுவும் செய்ய முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹத்தா தத்தியஹுமுஸ் ஸாஅத்து வஹும் அலா தாலிக, மறுமை நாள் வருகின்ற வரை அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று சொல்கின்றார்கள் அப்துல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், அஜல் அப்படித்தான். உள்ளத்திலே இருக்கின்றதோ அவர்களை எல்லாம் அந்த காற்று மரணிக்க செய்துவிடும். இல்லா கபலத்துஹு சும்ம எபுகா ஷிராருன் நாசி அலைஹிம் தக்குமுஸ் ஸாஆ, அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் மக்களிலேயே மிகவும் கெட்டவர்கள் இருப்பார்கள், அப்போது மறுமை நாள் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியில் சொல்கிறாங்க, இந்த செய்தி புகாரியில் 6434வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள், யதஹபு ஸாலிஹூனல் அவ்வல் ஃபல் அவ்வல், அதாவது நல்ல மனிதர்கள் சிறந்த அறிஞர்கள் ஒருவர் பின் ஒருவராக நிசைவார்கள் மரணித்து விடுவார்கள். ஃபயதஹபு ஸாலிஹூனல் அவ்வல் ஃபல் அவ்வல், ஒருவருக்கு பின் ஒருவராக நிசைவார்கள் நல்ல மனிதர்கள் மரணித்து விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதை வந்து நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய நூற்றாண்டிலேயே கண்கூடாக பார்த்தோம். இஸ்லாமிய உலகம் அகீதத் அஹ்லுசுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய உலகம், இந்த இஸ்லாமிய உலகத்தில் மிகப்பெரிய சிறந்த அறிஞராக இருந்தவர்கள் தான் ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள். அவர்கள் வந்து இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஆற்றிய சேவை இருக்கின்றதே, மிகப்பெரிய சேவை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நாம் எல்லாம் இன்றைக்கு சரியான கொள்கையை மன்ஹஜை விளங்கி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய ஏற்பாடு இப்படிப்பட்ட முஜத்திதுகளை அல்லாஹுத்தாலா என்ன செய்வான், இந்த உலகத்திலே அனுப்புவான். ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்தார்கள். அவர்கள் செய்த புரட்சி என்ன தெரியுமா, அவர்கள் மதீனா யூனிவர்சிட்டியினுடைய முதியராக, அந்த மதீனா யூனிவர்சிட்டியினுடைய தலைமை பொறுப்புக்கு வரும்போது அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உலகத்திலே எத்தனை மொழிகள் இருக்கின்றதோ அத்தனை மொழிகள் பேசக்கூடிய அந்த நாடுகளிலிருந்து நல்ல மாணவர்களை வரவழைத்து என்ன செய்தார்கள், மதீனா யூனிவர்சிட்டியில் படிக்க வைத்தார்கள். படிக்க வைத்தது மட்டுமல்ல, படிக்க வைத்து அவர்களை மபூசாக அந்த நாடுகளுக்கு சிறந்த தாயியாக என்ன செய்தார்கள், அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அந்த அவர்களுடைய சொந்த நாடுகளில் தாவா களத்தில் ஈடுபடும் காலமெல்லாம் அவர்களுக்கு அவர்களுடைய தாவாவுடைய பணி தொய்வடையாமல் இருப்பதற்காக என்ன செய்தார்கள், ஒரு முழுமையான ஒரு சேலரி, அதாவது முழுமையான ஒரு ஊதியத்தையும் என்ன செய்தார்கள், வழங்குவதற்குரிய ஏற்பாடு செய்தவர்கள் தான் யார், ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள். அப்படி ஒரு மகத்தான ஒரு ஏற்பாட்டை செய்தார்கள். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் எங்கெல்லாம் அகீதா பேசப்படுகின்றதோ, மதனிகள் என்று சொல்கிறோமா இல்லையா, அவர்களின் மூலமாக நிறைய இடங்களில் என்ன அகீதா தூய்மையான வடிவில் கொள்கைகள் பிரச்சாரம் செய்யப்பட்டு நிறைய, இன்னும் அது மட்டுமல்ல, ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் பல சேவைகளை செய்திருக்கின்றார்கள். அதாவது எல்லா மொழிகளிலும் புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு அது விசாரத்து ஷுஉனுல் இஸ்லாமியா வல் அவ்காஃபின் மூலமாக அச்சடிக்கப்பட்டு உலகம் முழுவதும் என்ன செய்து பரப்பப்பட்டு இந்த மார்க்கம் தூய்மையான வடிவில் செல்வதற்குண்டான எல்லா விதமான வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்துவதற்கு அவர்களும் ஒரு காரணமாக இருந்தார்கள் என்று சொன்னால் மறுக்க இயலாது. அந்த அளவுக்கு மிகவும் சிறந்த ஒரு மனிதராக என்ன செய்கின்றார்கள், ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்ததாக அவர் மரணித்து சில காலங்களுக்கு பிறகு அடுத்ததாக ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் மரணிக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த சமுதாயம், ஷேக் அல்பானி அல்லது ஷேக் ஹுசைமின் சரியாக நினைவில் இல்லை, இந்த சமுதாயம் முஹத்திஸ் ஷேக் அல்பானியினுடைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு, அதாவது
சஹீஹுல் புகாரி என்று நாம் படிக்கின்றோமா இல்லையா, சஹீஹுல் முஸ்லிம் என்று படிக்கின்றோம். அவருடைய காலகட்டத்திலேயே பேசப்பட்டது சஹஹு அல்பானி. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இதை சஹீஹாக்கி விட்டார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய முஹத்திஸாக ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இருந்தார்கள். அதே போன்றுதான் ஷேக் சாலிஹல் உசைமீன் ரஹிமஹுல்லா. அதற்கு அடுத்து அல்லது அதற்கு முன்பாக தொடர்ந்து இந்த மூன்று மிகப்பெரிய மார்க்க அறிஞருடைய இழப்பு இருக்கின்றதே, இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய இழப்பு. அதான் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள், மறுமை நாளுடைய அடையாளமாக அப்துல் உலமா, உலமாக்கள் என்ன செய்வார்கள், சிறந்த உலமாக்கள் அறிஞர்கள் கைப்பற்றப்படுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்ற செய்தியை புகாரியிலே நாம் பார்க்கின்றோம், மறுமை நாளுடைய அடையாளம். அப்போ இந்த மூன்று அறிஞர்களும் என்ன செய்கின்றார்கள், கைப்பற்றப்படுகின்றார்கள், அவருடைய உயிர்கள் கைப்பற்றப்படுகின்றது தொடர்ச்சியாக. அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க, கபதத்து அதாவது எதுஹபு ஸாலிஹூன் அல் அவ்வல் ஃபல் அவ்வல், நல்ல மனிதர்கள் அடுத்தடுத்து என்ன செய்வார்கள், மரணிப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மூன்று கல்வியினுடைய மலைகளும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. இந்த செய்தியை உங்களுக்கு நான் இதற்கு முன் சொன்னேன்னு தெரியவில்லை. இந்த மூன்று மலைகளும் ஹதீஸினுடைய அதாவது ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் அகீதா கொள்கை விஷயத்தில் மிகவும் பாண்டித்துவம் மிக்கவர்கள். ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் ஃபிக்கு உடைய விஷயத்தில் மிகவும் பாண்டித்துவம் உடையவர்கள் ஃபிக்குடைய விஷயத்தில். அதே போன்று ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் ஹதீஸினுடைய விஷயத்தில் மிகவும் பாண்டித்துவம் உடையவர்கள். நல்லவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நல்லவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வது அதுவும் ஒரு நல்ல பண்பு, இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யாருக்கு வந்து இவர்களெல்லாம் இமாம்களை பற்றி பேசுவது பிடிக்காது என்று சொன்னால், தீயவர்களுக்கு, கெட்டவர்களுக்கு, கெட்ட சிந்தனை உள்ளவர்களுக்கு தான் இமாம்களை குறித்து பேசுவது பிடிக்காது, சரியா? நல்ல மனிதர்கள் நல்ல மனிதர்களை குறித்து பேசுவதை என்ன செய்வார்கள், விரும்புவார்கள். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மூன்று மனிதர்களும் மூன்று அறிஞர்களும் ஹஜ்ஜில் என்ன செய்கின்றார்கள், சந்திக்கின்றார்கள். இப்படி சந்தி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்த அந்த அட்டன் பண்ண அந்த ஹதீஸ் வகுப்புகளில் அந்த கிளாஸில் அட்டன் பண்ண மக்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்களாக இருந்திருப்பார்கள். இந்த மூன்று அறிஞர்களும் ஒரு இடத்திலே அந்த ஹஜ்ஜிலே சந்திக்கப்படும் போது அவர்கள் இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, தொழுகையினுடைய நேரம் வருகின்றது. தொழுகையினுடைய நேரம் வரும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் முற்படுத்துகின்றார்கள். ஷேக் பின் பாஸ் சொல்கிறாங்க, நீங்கள் தொழவைங்க. ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், அப்போ தொழவைப்பதற்குரிய நிபந்தனை என்ன, ஹாஃபிலாக இருக்க வேண்டும், மூணு பேருமே ஹாஃபில், குர்ஆனை முழுமையாக மனனம் செய்தவர்கள், ஹதீஸ் துறையில் பாண்டித்துவம் உடையவராக இருக்க வேண்டும். மூன்று பேரும் ஹதீஸ் துறையில் என்னது ஓரளவு பாண்டித்துவம் உடையவர்களாக இருந்தார்கள். அப்போ ஒருவரை ஒருவர் முற்படுத்துகின்றார்கள், இல்லை நீங்கள் தான் தொலை வைக்கிறதுக்கு தகுதியானவங்க. ஷேக் பின் பாஸ் சொல்கிறாங்க அல்பானியை பார்த்து, நீங்கள் தான் தொலை வைக்கிறது தகுதியானவங்க. இப்படி மாறி மாறி என்ன செய்கின்றார்கள், இறுதியாக ஷேக் அல்பானியை இருவரும் முற்படுத்துகின்றார்கள். ஷேக் அல்பானி சவுதி நாட்டை சார்ந்தவர் அல்ல, சரியா? ஆனால் இந்த இருவரும் ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்களும் ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்களும் இந்த சவுதி நாட்டை சார்ந்தவர்கள். இவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவரை முற்படுத்துகின்றார்கள், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களை முற்படுத்துகின்றார்கள். இப்போது தர்ஸ் எடுக்க வேண்டும் மக்களுக்கு, தொழுகையெல்லாம் முடிச்சாச்சு, அந்த ஹஜ்ஜில் வந்து வகுப்புகள் எடுப்பார்களா இல்லையா, இந்த தர்ஸ் எடுக்க வேண்டும். இப்படி தர்ஸ் எடுக்கும் போது மக்களுக்கெல்லாம் ஒரே கன்ஃபியூஸ், யார் கிளாஸில் போய் அட்டன் பண்ணுறது, எப்படி ஒரு இன்பமான ஒரு விஷயமாக இருக்கும், கன்ஃபியூஸில் இருக்கிறாங்க, யார் கிளாஸில் அட்டன் பண்ணுறது. அப்போது பிரித்து வழங்கப்படுகின்றது அகீதா. ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் அகீதாவுடைய பாடத்தை எடுக்கின்றார்கள், அகீதாவை குறித்து அறியக்கூடிய மக்கள் அங்கு செல்கின்றார்கள். அதே போன்று அந்த ஃபிக்குக்கு சம்பந்தமான விஷயம் ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள், அவர்களுக்கு அந்த அவர்கள் அந்த பாடத்தை எடுக்கின்றார்கள், அந்த மக்கள் அங்கு செல்கின்றார்கள். ஹதீஸ் சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக ஷேக் அல்பானியிடம் என்ன செய்கின்றார்கள், செல்கின்றார்கள். நான் இதை எதற்காக சொல்கின்றேன் என்று சொன்னால், இந்த மூன்று அறிஞர்களும் இருக்கின்றார்களே மிகப்பெரிய அல்முடையவர்கள் அல்ஹம்துலில்லா, அந்த இவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்திருக்கின்றோம் என்று நினைக்கும் போது அதே ஒரு பெருமையாக இருக்கின்றது. அப்போ அந்த அளவுக்கு அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அடுத்தடுத்து அறிஞர்கள் என்ன செய்வார்கள், மரணித்து விடுவார்கள் என்று அல்லாஹ், அதாவது நல்லவர்கள் மரணித்து விடுவார்கள். வயபுகா ஹுஃபாலாத்துன் க ஹுஃபாலாத்து ஷஈரி அவ தம்ரி லா யுபாலிஹிமுல்லாஹு பாலத்தன், அதுக்கு பிறகு இருக்கக்கூடியவங்கெல்லாம் அதாவது ஒன்றுக்குமே லாயக்கு இல்லாதவங்க, ஒன்றுக்குமே அதாவது அவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்க முடியாது, அப்படிப்பட்ட மக்கள் இருப்பார்கள். லா யுபாலிஹிமுல்லாஹ், அவர்களை குறித்து அல்லாஹ் பொருட்படுத்தவே மாட்டான்
என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற செய்தி 6434வது செய்தியாக சஹீஹ் புகாரியில் இடம்பெறுவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபயபகா ஷிராரு நாஸி ஃபி ஹிஃபத்தி தைரி வ அஹலாமி ஸிபாஈ. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த உலகத்தில் கெட்ட ஒரு கெட்ட மக்கள் நிறைய இருப்பார்கள். எப்படி என்று சொன்னால், ஃபி ஹிஃபத்தி தைரி, அவர்கள் வந்து கெட்ட செயல்களை, பறவைகள் எவ்வளவு வேகமாக பறக்கின்றது, பறவைகள் வேகமாக செயல்படுகின்றது, அந்த மாதிரி அவர்கள் வேகமாக என்ன செய்வார்கள், கெட்ட செயல்களை செய்வார்கள், அதை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க, லா யஅரிஃபூன மஅரூஃபன், நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு தெரியவே செய்யாது. நல்ல விஷயங்களாக எதெல்லாம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உலகத்தில் நல்ல விஷயங்களாக இருக்கின்றதோ அந்த நல்லவை எதுவும் அவர்களுக்கு தெரியாது. வலா யுன்கிரூன முன்கரம், தீமையை என்ன செய்ய மாட்டார்கள், தடுக்கவே மாட்டார்கள். இன்னைக்கு நிறைய கூட்டம் அப்படி இருக்குதா இல்லையா, நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுக்க மாட்டார்கள். தீமையை தடுத்தா என்ன செய்யும், நிறைய மக்களுடைய பகையை என்ன செய்ய வேண்டும், நிறைய மக்களை பகைத்து கொள்ள வேண்டும், நிறைய மக்களுடைய ஆதரவை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதனால் சில மக்கள் என்ன செய்வாங்கன்னா, நன்மையை மட்டும் ஏவுவார்கள், தீமையை தடுக்க மாட்டார்கள். நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் ஒரு மனிதனுடைய இரண்டு கண்களை போன்று, ஒரு கண் இருந்தால் எப்படி அவனை குருடன் ஒத்த கண்ணு சொல்லுவோமோ அந்த மாதிரி, நன்மையை ஏவுவதும் இஸ்லாத்தின் பணி, தீமையை தடுப்பதும் இஸ்லாத்தின் பணி. சரியா, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள், வலா யுன்கிரூன முன்கரம், அவர்கள் தீமை என்ன செய்ய மாட்டார்கள், தடுக்க மாட்டார்கள். ஃபயத்தமஸ்ஸலு லஹும் ஷைத்தானு ஃபயகூலு அலா தஸ்தஜீபூன், ஷைத்தான் அவர்களிடத்தில் கேட்பான், எனக்கு எங்களுக்கு எனக்கு நீ பதிலளிக்க வேண்டாமா, எங்களுக்கு எனக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டாமா. ஃபயகூலுன, அந்த மக்கள் சொல்வார்கள், ஃபமா தஅமுருனா, எங்களுக்கு நீங்கள் என்ன எதை விரும்புகின்றீர்கள். அப்போது ஃபயஅமுருஹும் பிஇபாதத்தில் அவுசான், சிலையை வணங்குமாறு ஷைத்தான் அவர்களுக்கு கட்டளையிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இந்த செய்தி முஸ்லீமில் 7568வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு சமுதாயத்தில், இஸ்லாமிய சமுதாயத்தில், முஸ்லீம் சமுதாயத்தில் சிலை வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது. ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், கேரளாவில் ஒரு பகுதியில் என்ன செய்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய கல்லை அவர்கள் நாட்டி வைத்து கொண்டு வணங்குகின்றார்கள், இபாதத்து செய்கின்றார்கள், சுஜூது செய்கின்றார்கள், துவா கேட்கின்றார்கள் கல்லிடத்திலே. யார், முஸ்லீம் சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம், அல்லாஹுவை ஈமான் கொண்டோம் என்று சொல்லுகின்ற சமுதாயம். அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, ஷைத்தான் கேட்பான், எனக்கு நீங்கள் பதிலளிக்க மாட்டீர்களா. அப்போது எங்களுக்கு நீ எதை கட்டளையிடுகின்றாய், சிலையை வணங்குமாறு நான் உங்களுக்கு, அவர்களுக்கு நான் கட்டளையிடுகின்றேன் என்று சொல்வானா. அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற செய்தி புகாரியில் 1591வது செய்தியாக இடம்பெறுகின்றது. மறுமை நாளுடைய அடையாளமாக காபத்துல்லா இடிக்கப்படும், காபத்துல்லா இடிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. காபத்துல்லா ஒவ்வொரு முஸ்லிமினுடைய கல்விலும் இருக்கக்கூடிய ஒரு இடம் இல்லையா. காபாவுக்கு எத்தனை முறை சென்றாலும் சலிப்பு என்னது வராது, மூமின்களுக்கு சலிப்பே ஏற்படாது. உம்ரான் அறிவிச்சா மக்கள் என்ன செய்கிறாங்க, நிறைய வாராங்க. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட மூமின்களுடைய இதயமாக இருக்கக்கூடிய, மூமின்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய அந்த காபத்துல்லா, அது இடிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளின் அடையாளமாக சொல்கின்றார்கள். இப்போ இடிச்சு இடிச்சு விஸ்தீகரம் பண்ணுறாங்கல்ல, அதை நினச்சிடக்கூடாது. சரியா, காபத்துல்லா என்று சொன்னால் அந்த கிஸ்வாவோடு சேர்ந்த அந்த நான்கு முனை கட்டிடம் இருக்கின்றதா இல்லையா, காபா, அந்த காபா இடிக்கப்படும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கின்றார்கள். இந்த செய்தி புகாரியில் 1591வது செய்தியாக இடம்பெறுகின்றது. எப்படி இடிக்கப்படும், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், எந்த நாட்டை சார்ந்தவர்கள் இடிப்பார்கள், ஹபஷாவை சார்ந்தவர்கள், அபிசீனியாவை சார்ந்தவர்கள் காபத்துல்லாவை இடிப்பார்கள். துஸ்ஸுவைக்கத்தைனி, அதாவது அவர்களுடைய கால்கள் குறுகலாக இருக்கக்கூடிய கால்களை உடையவர்கள், அவருடைய இரண்டு கால்களும் எப்படி இருக்கும், குறுகலாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவருடைய அடையாளத்தையும் சொல்கின்றார்கள். புகாரியில் 1595வது செய்தியாக இன்னொரு செய்தி இடம்பெறுகின்றது. அவர்களுடைய தன்மைகள், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், கன்னி பிஹி அஸ்வத அஃஜஹ அஃஹஜ, அஸ்வதா சொல்கிறாங்க, அவர்களை நான் பார்க்கின்றேன், அவர்களை என்னை நான் பார்ப்பதை போன்று இருக்கின்றது, அவர்கள் கருப்பானவர்களாக இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள், கருப்பா, அதுக்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது,
ஹபசால உள்ளவங்க யாராவது கருப்பா பார்த்தா இவன் தான் கபா அடிக்க போறான்னு நினைச்சிடக்கூடாது. மறுமை நாளுடைய அடையாளமாக ரசூலுல்லா சொல்றாங்க, மறுமை நாளுடைய அடையாளமாக கருப்பான அந்த அபிசீனியா நாட்டை சார்ந்தவர்கள் இவர்கள் என்ன செய்வார்கள், காபத்துல்லாவை இடிப்பார்கள். எப்படி இடிப்பார்கள், ரசூலுல்லா சொல்றாங்க, யக்லஉஹா ஹஜரன் ஹஜரன், கல்லுகளாக என்ன செஞ்சிருவாங்க, பெயர்த்து எடுப்பார்கள். யக்லஉஹா ஹஜரன் ஹஜரன், கல்லுகளாக என்ன செய்வார்கள், அந்த காபத்துல்லாவை அவர்கள் பெயர்த்து எடுப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்னத் அஹமதில் 7249வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள், யுஹர்ரிபுல் கஅபத து சுவைகத்தைனி மினல் ஹபஷா, அபிசீனியா நாட்டை சார்ந்த குறுகலான கால்களை உடைய கருப்பான மக்கள் அந்த காபத்துல்லாவை என்ன செய்வார்கள், இடிப்பார்கள். வயஸ்லுபுஹா ஹில்யதஹா, அதனுடைய அந்த ஆபரணங்களை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள், திருடுவார்கள். ஆபரணங்கள் சொன்னால் அந்த தங்க டோர்லாம் இருக்கா இல்லையா, கிஸ்வாவில் எழுதப்பட்டுள்ள அந்த தங்க இலைகளை கொண்டு எழுதப்பட்டுள்ள அந்த வசனங்கள், இவற்றை எல்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள், திருடுவார்கள், எடுப்பார்கள். அதே போன்று மின் கிஸ்வத்திஹா, அந்த கிஸ்வா என்று சொன்னால் காபத்துல்லாவை சுற்றிலும் கருப்பு துணி என்னது போர்த்தப்பட்டிருக்கின்றது, அதுக்கு தான் கிஸ்வா என்று சொல்வார்கள். அந்த கிஸ்வாவை அவர்கள் கிழிப்பார்கள். வலக்கு அன்னி அன்புரு இலைஹி, அதாவது ரசூலுல்லா சொல்றாங்க, அவர்கள் சம்மட்டியால் என்ன செய்வார்கள், அந்த காபத்துல்லாவை இடிப்பதை போன்று நான் காண்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, மறுமை நாளுடைய அடையாளமாக நடைபெறுகின்ற முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய கவலை தருகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்ன செய்தி, காபத்துல்லா என்ன செய்யும், இடிக்கப்படும். காபத்துல்லாவை அபிசீனியா நாட்டை சார்ந்த மக்கள் இடிப்பார்கள், அதை வந்து கல்லுகளாக பெயர்த்தெடுப்பார்கள், அதனுடைய கிஸ்வா துணியை கிழிப்பார்கள், அதனுடைய ஆபரணங்களை என்ன செய்வார்கள், திருடிக் கொள்வார்கள், அபகரித்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹு தஆலா இந்த ஊரை பற்றி என்ன சொல்கின்றான், குர்ஆன்ல திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், 29வது அத்தியாயத்தினுடைய 67வது வசனம், அதுல அல்லாஹு தஆலா சொல்றான், அவலம் யரவ் அன்னா ஜஅல்னா ஹரமன் ஆமினா, இந்த ஹரமை நாம் ஒரு பாதுகாப்பான ஊராக ஆக்கவில்லையா, அதை அவர்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகின்றான். அப்ப காபத்துல்லா இடிக்கப்படவும் செய்கின்றது, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல இந்த ஊரை ஒரு பாதுகாப்பான ஊராக நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்றும் சொல்கின்றான். சரியா, அவன் முரண்பாடு மாறி என்ன செய்து தெரிகின்றது, ஆனால் இது முரண்பாடு அல்ல. இதனுடைய விளக்கம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரத்தில் நாம் என்ன செய்வோம், தெரிந்து கொள்வோம். இந்த விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோமோ, மறுமை நாளுடைய அடையாளமாக அந்த செய்திகளை நாம் தெரிந்து கொள்வதோடு பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாலா நம் அறைகளையும் ஆக்கியுள்வானாக. இதுபோன்ற மோசமான செயல்கள் நடைபெறுகின்ற காலத்தில் வாழ்வதற்கு முன்பாகவே நம்முடைய உயிரை அல்லாஹு தாலா என்ன செய்து விட வேண்டும், கைப்பற்றி விட வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஆக்கியுள்வானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.